உலகெங்கும் வாழும் ஐபிசி பக்தி சொந்தங்களுக்கு தெய்வீக வணக்கங்கள் சொல்லும் இந்த குரல் வினோதாச்சாரியா. இந்த பதிவுல நாம பார்க்க போறது வேல் வழிபாடு. என்ன திடீர்னு வேல் வழிபாடை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொன்னா, ஆமாங்க, கந்த சஷ்டி நெருங்கிடுச்சு. மகா கந்த சஷ்டி ஒவ்வொரு வருடமும் தீபாவளியை ஒட்டி இடம்பெறும். அந்த கந்த சஷ்டி இந்த வருடம் கொரோனா காரணமாக கோவிலுக்குள்ளே நடத்தப்பட போகிறதா தகவலும் வந்திருக்கு. இதனால அந்த குறிப்பிட்ட நாள்ல மட்டும் பக்தர்களுக்கு கோவிலுக்குள்ள அனுமதி கிடையாதாம். மேலும் ஒவ்வொரு வருடமும் இந்த கந்த சஷ்டியை முன்னிட்டு நிகழ்கிற சூரசம்ஹார நிகழ்வும் ஆலயத்திற்குள்ளே நிகழப்போவதாக சில தகவல்களும் சொல்லப்பட்டு இருக்கு. கந்த சஷ்டி வரும் பொழுதும் அந்த 6 நாட்களும் உண்ணாமல் உறங்காமல் முருகனையே நினைத்து வழிபாடு செய்யும் எத்தனையோ லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்கிறார்கள். ஈவன் வயசான தாத்தா பாட்டி மார்கள் கூட பல ஆலயங்கள்ல விரதம் இருக்கிறத நாம நேரடியா கண்குளிர பார்த்திருந்திருக்கோம். சில பேர் இந்த 6 நாட்களும் கோவில் சுற்று வட்டாரத்தில் தான் தங்கியிருப்பாங்க. அப்படியாக பக்த கோடிகள் அனைவரும் மிகுந்த பக்தி சிரத்தையோடு கடைபிடிக்கக்கூடிய விரதம் தான் இந்த கந்த சஷ்டி விரதம். இந்த முறை வேல் வழிபாடு ரொம்ப மிக முக்கியமானதுன்னு சொல்லலாம். அண்மையில கந்த சஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்திய நிகழ்வு பெரும் சர்ச்சையாக வெடித்தது. ஆன்மீக நம்பிக்கை கொண்ட, குறிப்பாக முருக பக்தி கொண்ட அனைத்து மக்களையும் அப்படியான சர்ச்சை மிகுந்த மன வலியில் ஆழ்த்தியதுன்னு சொல்லலாம். இதனால் அனைவரும் ஒன்று திரண்டு அமைதியாக கந்த சஷ்டி கவசத்தை ஆங்காங்கே கூட்டம் கூடி படிச்சுட்டு வந்தாங்க. அதனை தொடர்ந்து இந்த வேல் வழிபாடு மிக முக்கியத்துவமாக கருதப்பட்டு வருகிறது. இது இன்றல்ல, பழங்காலமாக பழம்பெரும் காலமாக இந்த வேல் வழிபாடு நிகழ்ந்துட்டு வருது. ஆமாங்க, வேல் வழிபாடுன்னு சொன்னாலும் இதற்கு உதாரணம் சொல்லணும்னா, முருகப்பெருமானுக்குரிய அறுபடை வீடுகளில் ஒரு தலமாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம், தெய்வானை திருமணம் நிகழ்ந்த அந்த திருப்பரங்குன்றத்தில் குடைவரை கோவில் என்பதால் உற்சவமூர்த்திக்கு அபிஷேகம் கிடையாது. மாறாக முருகப்பெருமானுடைய ஆயுதமாக இருக்கக்கூடிய அந்த சக்தி வேலுக்குத்தான் அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய வேலானது மிகுந்த மகத்துவமானதுன்னு சொல்லணும். சூரர்களை அழிக்க வந்தவர் தான் இந்த முருகப்பெருமான். சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பொறியாக உருவானவர். இந்த வேலை கொண்டுதான் சூரசம்ஹார நிகழ்வே அறுபடை வீடுகள்லையும் இன்னும் பிற முருக ஆலயங்கள்லையும் நடைபெறும். வேல் வழிபாடு ஆலயத்தில் மட்டும்தான் செய்வாங்களா, வீட்டில் செய்யலாமா கூடாதான்னு நிறைய பேருக்கு மனதுக்குள்ள சில கேள்விகள் இருக்குது. தாராளமாக முருகப்பெருமானுடைய அம்சமான இந்த வேலை நாம் வீட்டில் வைத்து பூஜித்து வழிபடலாம். அப்படி வழிபடும் பொழுது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத இப்போ பார்க்கலாம். விக்கிரகங்களை வீட்டில் வச்சு வழிபடுறதுக்கு எந்த நியதிகளும், சுவாமி விக்கிரகங்களை அதாவது தெய்வ திருவுருவச் சிலைகளை, உலோகத்தாலான சிலைகளை நாம வீட்டில் வச்சு வழிபாடு செய்வோம், அதுக்கு சில நியதிகளை நாம கடைபிடிச்சிட்டு வருவோம். ஆனால் இந்த வேல் வழிபாட்டிற்கு நியதி எல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பயம் இல்லாமல் பூஜை அறையில் நாம இந்த வேலை வச்சு வணங்கிட்டு வரலாம். நம்மளுடைய வசதிக்கு தகுந்தாப்புல 1 அடி இல்லைன்னா 1/2 அடி இல்லைன்னா அதற்கும் சின்ன அளவில் கூட வேல் வாங்கி நாம பூஜை செஞ்சுட்டு வரலாம். இந்த வேலானது ஐம்பொன் அல்லது வெள்ளி, பித்தளை, தங்கம், செம்பு இந்த மாதிரியான உலோகத்தால இருக்கலாம். ஆனால் இரும்பு, எவர் சில்வர், அலுமினியம் இது போன்ற உலோகத்தால இருக்கக்கூடாது. அதை கொண்டு நாம் பூஜை செய்யக்கூடாது. சரி, இந்த பூஜை எப்படி செய்கிறது? பூஜை அறையில ஒரு தாம்பூலத்துல விபூதியை வச்சு அதுல இந்த வேலை நாம் ஊன்றி வைக்கலாம். தினந்தோறும் நாம் சகஜமாக சாமி கும்பிடும் பொழுது இந்த வேலையும் வணங்கினால் போதும். மற்றபடி இந்த முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக நாம் கடைபிடிக்கக்கூடிய மாதாந்திர சஷ்டிகள், விசாக நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமை இது போன்ற நாட்களில் நாம் இந்த வேலுக்கு அபிஷேகம் செய்து மலர்களால் அலங்காரம் செய்து வழிபடலாம், வஸ்திரமும் சாத்தலாம். இந்த வேல் சக்தி வேல் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் மும்மூர்த்திகளுடைய அம்சம் நிறைந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால வேல் பூஜையால நமக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். குறிப்பா நாம் சஷ்டி தினத்தன்று இந்த வேல் பூஜையை
செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த திருமணம் நம் வீடுகளில் நல்ல முறையில் நடக்கும், நல்ல வரனாக அமைவார்கள். இந்த வேள் வழிபாடு முன்வினை பின்வினை செய்வினை இது எல்லாமே மாற்றக்கூடியது. எதிரிகளுடைய தொல்லை நமக்கு அடியோடு நீங்கும். அந்த எதிரிகள் செய்யக்கூடிய சதி செயல்களும் செயலற்று போகும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய குடும்பத்துல துர்மரணம் அதாவது அகால மரணம் நிகழாது. சில பேருக்கு பணம் நிறைய இருக்கும், ஆனா இரவுல அவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது. உடல் உபாதையால ஏதாவது சிரமத்தை அனுபவிப்பாங்க, தூக்கம் இல்லாம இருக்கும், மனக்குழப்பத்தால கூட தூக்கம் இல்லாம இருக்கும். அவங்க எல்லாம் இந்த வேல் பூஜையை செய்துட்டு வந்தா நிம்மதியான தூக்கம் வரும். அதோட சில பேருக்கு உடல் நலம் ஆரோக்கியம் வந்து கிடைக்கும், மனம் தெளிவடையும், குழப்பங்கள் நீங்கும், நிம்மதி கிடைக்கும், மன சந்தோஷம் கிடைக்கும். நம்ம அறியாமே நமக்குள்ள ஒரு சக்தி, நமக்குள்ள ஒரு பக்தி, அதெல்லாமே இந்த வேல் தான் நமக்கு கொடுக்கும். வயிற்று வலியால் அவதி படுவோர் கூட இந்த வேலை வைத்து நாம வழிபடலாம். அது மட்டுமல்ல, பேசாத குழந்தைகளுக்கும் நாவில இந்த வேலை முனைப்படாம அழுத்தாம ஓம் அல்லது சரவண பவா இது போல எழுதும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு விரைவில் பேச்சு தன்மை வரும், நல்ல பேச்சு வன்மை அவங்களுக்கு இருக்கும், அந்த குழந்தைகளும் நல்லா படிப்பாங்க. இந்த வேலுக்கு அபிஷேகம் செய்த விபூதியை எடுத்து நாம வாயில போட்டுக்கிட்டு சிறிதளவு வயிற்றிலேயோ அல்லது உடம்பிலேயோ எந்த இடத்துல நாம உபாதை இருக்கோ அங்க தடவிக்கிட்டோம்னா அது பரிபூர்ணமா குணமாகும்ன்றது பல பேருடைய நம்பிக்கையும் ஐதீகமும் கூட. இப்படியாக இந்த வேலுக்கு பலவிதமான சக்திகள் மகிமைகள் இருக்கின்றன. துஷ்ட சக்திகள் எல்லாம் அகன்றோடும், உடல் மனம் ஆன்மா சுத்தடையும், உடல் மனம் ஆன்மா சுத்தமடையும், உடல் மனம் ஆன்மா சுத்தமடையும். எத்தனை நாட்கள் இந்த பூஜை செய்யணும் அப்படின்ற நியதிகள் ஏற்கனவே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. நம்மளுடைய விருப்பம் எப்பெல்லாம் நமக்கு முடியுதோ அப்பெல்லாம் நாம இந்த வேல் வழிபாடு செய்யலாம். வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, சக்திவேல் முருகா, ஞானவேல் முருகா, கந்தவேல் முருகா, கதிர்வேல் முருகான்னு சொல்லி விடைபெறும் இந்த குரல் வினோதாச்சாரியா. மற்றொரு பதிவில் நாம சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப்ல ஐபிசி பக்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஐபிசி பக்தி பேஜை லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.